வாழ்க வளமுடன். நம்ம ஒரு காரைக்குடி சேனலில் இன்றைக்கி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செய்யலாம். அது எப்படி செய்யுதுன்னு காட்டுறேன். இப்போ இது வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் கிடைக்குது, பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கிடைக்குது. இது ஃப்ரீசரில் தான் வைக்கணும். வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் இது ஈஸியாக செய்யலாம். என்ன தான் நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு கட் பண்ணி இதே மாதிரி பதப்படுத்தி செஞ்சாலும் இந்த மாதிரி வர்றதில்லை. இப்போ இதை வந்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்து தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஹோட்டல்லாம் சாப்பிட்டோன்னா இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், இது சீப்பாகவும் கிடைக்குது. நம்ம வீட்லேயும் நல்ல எண்ணெயில் பொறிச்சு கொடுக்கலாம், ஏன்னா அது உருளைக்கிழங்கு தான். வாங்க இது எப்படி செய்யணும் செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொறிச்சு எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுருங்க, ஜில்லுன்னு இருக்கும். கொஞ்சம் கூலிங் குறைஞ்சோன்னே பொறிச்சு எடுக்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ஃபிங்கர் சிப்ஸ்னாவே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு, நல்லா பொறிஞ்சு வரணும். நல்லா முறுமுறுன்னு வந்தோடனே எடுத்தால் சாப்பிடையில நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ ஹோட்டலுக்கெலாம் போனாங்கன்னா ஃபஸ்ட்டு பசங்க போகணுன்னு கேட்குறது வந்து ஸ்டார்டர் வந்து ஃபிங்கர் சிப் தான் கேட்பாங்க. இது ரேட்டு ரொம்ப அதிகங்க, ஒரு 10 பீஸ் தான் இருக்கும். சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கல டேட் பார்த்து வாங்குங்க, எல்லாமே நல்லா ஃப்ரீசரில் தான் வச்சுருக்காங்க. பாருங்கள் நல்லா பொறிஞ்சு கலர் மாறிக்கிட்டு இருக்கு. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து நல்லா பொறிச்சு சாப்பிட்லாம். உருளைக்கிழங்குனால குழந்தைங்களுக்கு நல்லது தான். ஏன்னா நம்ம என்ன தான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி அதை அவங்க சொல்கிற முறைப்படி செஞ்சாலும் இந்த மாதிரி வர்றதில்லை. இதெல்லாம் மிஷின்லேயே செய்கிறாங்க, அதனால் இது கரெக்டாக அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. பசங்களுக்கும் இதுதான் பிடிச்சிருக்கு. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துருங்க, ரொம்ப சிவக்க விட வேண்டாம். இந்த அளவு பாருங்கள், இந்த அளவு வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சு அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு எடுத்துக்கோங்க. சூப்பராக வந்துருச்சு, சாஸ் தொட்டு சாப்பிடலாம். மீதம் இருக்கிறதையும் போட்டுக்கிறேன். பாருங்கள் மீதி இருக்கிறதையும் போட்டிருக்கேன். இப்போ நான் வாங்கியிருக்க அந்த பாக்கெட் வந்து 750 கிராம், 165 ரூபா ஆகுதுங்க. இப்போ அதனால் வந்து 3 தடவைக்கு செஞ்சுக்கலாம். இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி அப்படின்னா ஒரே தடவைக்கெல்லாம் செஞ்சுக்கலாம், சின்ன ஃபேமிலி 2 பசங்க அப்படின்னா இது 3 தடவை செஞ்சுக்கலாம். இப்போ ஹோட்டலில் ஒரு தடவை அந்த 10 பீஸ் இருக்கிறதே வந்து 100 ரூபா ஆகுது. இது நம்ம 165 இங்கேயில் உங்களுக்கு நல்லா தாராளமாக வீட்டில் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம், சூப்பராக இருக்குது. பாருங்கள் 2வது தடவை போட்டது ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் வந்தோடனே எடுத்துடலாம். நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுங்க. உருளைக்கிழங்கு குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, மாவுச்சத்து உள்ளது. தயாராகிடுச்சுங்க ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி தக்காளி சாஸ் தொட்டு சாப்பிடுங்க, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க சூப்பராக வந்திருக்கு, எடுத்து பசங்க நீட்டாக சாப்பிட்ருவாங்க. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். மறந்துட்டேங்க சொல்கிறதுக்கு, சாட் மசாலா தூவி சாப்பிடுங்க, வேணும்னா நல்லாயிருக்கும், டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். ஓகே, பாய்.